வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஸ்பெஷாலிட்டி வந்து என்னடான்னா ஐடியா கொடுக்குறது. இந்த மகாபாரதத்தில் வந்து ஒரு சிச்சுவேஷன் வரும், அதாவது பஞ்சபாண்டவர்களில் சகாதேவன் வந்து ஜோதிஷ சாஸ்திரத்தில் பெரிய புலி, துரியோதனை வந்து சகாதேவங்கிட்ட டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு வரான். எதுக்கு? யுத்தத்தை ஆரம்பிக்கிறதுக்கு. இப்போ சகாதேவன் வந்து பக்கா டேட் வச்சு கொடுத்துட்றான். அந்த டேட்டில் வார் ஸ்டார்ட் ஆனால் துரியோதனை வந்து நிச்சயமாக வெற்றி அடைவான். அதுக்காக வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம கிருஷ்ண பரமாத்மா வந்து ஏதோ திரிசமன்லாம் பண்ணி முன்ன நாளே அமாவாசை மாதிரி கிரியேட் பண்ணி ஏதோ பண்ணுறார். அது ஒரு பக்கம். நம்ம கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய சகாதேவன் கேரக்டர். நாம் வந்து இந்த செம்பரம்பாக்கம் வெள்ளம் அது வர்ற வரைக்கும் இந்த திமுக அதிமுக ரெண்டையும் வந்து சமமான தூரத்தில் வச்சு தான் வந்து நம்ம மேலான கருத்துக்களை வந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதாவது செம்பரம்பாக்கம் வெள்ளம் வருது, சரி நடக்கக்கூடாது, நடந்துருச்சு, உடனே வந்து அதுக்குண்டான ரெமிடிஸ் அதில் வந்து ஒரு அரசாங்கம் இறங்கணும். ஆனால் வந்து அதுவும் இல்லை. பாட்டிக்கா வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புது, அதே போல் வந்து இந்த ரத்தத்தின் ரத்தங்கள் வந்து இந்த நிவாரணப் பொருட்களை எல்லாம் தடுத்து அது மேலே வந்து ஸ்டிக்கர் ஒட்டி அனுப்புகிறாங்க. இதில் வந்து அந்த தாமதம் என்பது பல உயிர்களை பலி வாங்குது. இதெல்லாம் பார்த்து கடுப்பாயிட்டு வந்து திமுக ஆதரவு நிலையை எடுத்துட்டேன். அது இன்னும் தொடருது. அது ஒரு பக்கம். இப்போ வந்து இந்த ரத்தத்தின் ரத்தங்கள் இவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கலாம் அப்படின்னு தான் வந்து இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். வந்து நான் திமுக ஆதரவு நிலை எடுத்திருந்தாலும் இப்போ வந்து நமது வந்து சகாதேவன் ரோல், அதாவது இரத்தத்தின் இரத்தங்கள், அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள், அவர்களுடைய எதிர்காலம் கருதி என்ன செய்யலாம், இதான் வந்து கான்செப்ட். இப்போ இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதனுடைய சின்னம் இரட்டை இலை. இது வந்து இப்போ ஓபிஎஸ் இபிஎஸ் அணிக்கு கிடச்சிருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டான். அதே போல் என்னது கட்சி தலைமையகம், கட்சி பெயர், கட்சி சொத்துக்கள் எல்லாமே வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் அணிக்கு கிடச்சிருக்கு. இந்த நிலையில் ஒரு அதிமுக தொண்டன் என்ன செய்யணும், யாரை ஆதரிக்கணும்? இந்த பக்கம் பார்த்தா தினகரன். தினகரங்கிட்ட வந்து சின்னம் இல்லை, கட்சி தலைமையகம் இல்லை, கட்சி பெயரை உபயோகிக்க முடியாது. இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த அதிமுக தொண்டன் யார் பக்கம் நிற்கணும், இதுதான் இப்போ கேள்வி. இது கொஞ்சம் வந்து நாம் இந்த ஃப்ளாஷ்பேக்கை தெரிஞ்சுக்கணும். அதாவது அண்ணா இறக்கிறார், கலைஞர் முதல்வர் ஆகிறார், அதுக்கு எம்ஜிஆர் தான் வந்து சப்போர்ட் பண்ணாருன்னு ஒரு செய்தி இருக்குது, இருக்கட்டும். அதுக்கு பிறகு தேர்தல்கள் வருது, கலைஞர் மீண்டும் வென்று ஆட்சி அமைக்கிறார். அப்போ வந்து எம்ஜிஆருக்கு வந்து மந்திரி பதவி வேணும் அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அப்போல்லாம் வந்து அரசியல் ரொம்ப பெரிய மனுஷத்தராவாக இருந்தது. இன்னைக்கு தேதிக்கு இருக்கிற மாதிரி லக்காடித்தனம்லாம் கிடையாது அப்போ. அதனால் கலைஞர் வந்து மந்திரி பதவி தானே தாராளமாக தரேன், ஆனால் வந்து இனி சினிமாவில் நீ நடிக்கப்படாது அப்படிங்கிறார். அதில் வந்து வாத்தியாருக்கு கோபம். அது ஒரு பக்கம். இந்த ஒரு காலகட்டத்தில் தான் வந்து அந்த உலகம் சுற்றும் மாலிபன் படம், அந்த படத்தில் வந்து இந்த அந்நிய செலாவணி, இப்போல்லாம் வந்து
எல்லாம் லிபரலைஸ் பண்ணிட்டான். அந்த காலத்தில் வந்து நிறைய சட்டத்திட்டங்கள், அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு காசு கொண்டுட்டு போய் வெளிநாட்டிலலாம் வந்து டிவி சீரியல் கூட எடுக்க முடியாது. அதனால் ஏதோ பாவம் ரூட்டை போட்டு கொடுக்குறாங்க, வாத்தியார் போகிறாரு பணம் எடுக்கிறாரு. அங்கே அந்த அந்நிய செலாவணி மேட்டரில் ஏதோ இல்லைங்க. இதை வச்சு மத்திய அரசு வாத்தியாரை நெருக்குது. வாத்தியார் வந்து கட்சிக்குள்ளே கணக்கு கேட்குறாரு. கணக்குங்கிறதுலேயே வந்து நிறைய வில்லங்க இருக்குது. அதாவது எம்ஜிஆர் தான் அப்போ வந்து திமுகவின் பொருளாளர். அவர் வந்து கணக்கு கேட்கலை, சொத்து கணக்கு கேட்குறார். அதாவது மந்திரிகள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மந்திரிகள் வந்து தங்கள் சொத்து கணக்கை வெளியிட வேண்டும் அப்படின்னு கேட்குறார். அந்த காலத்திலே வந்து ஆம் ஆத்மி ஃபார்முலா. இதெல்லாம் வந்து அவர் சொந்தமாக சொந்த முயற்சியில் செய்தாரா அப்படின்னா கிடையாது. அதுக்கெல்லாம் பின்னால் வந்து மத்திய அரசு இருக்குது. இப்போ மத்திய அரசுன்னா வந்து காங்கிரஸ் பாஜக எல்லா இழவும் ஒரு இழவு தான். அவங்களுடைய நோக்கம் என்னடான்னா மாநிலங்கள், மாநில அரசுகள் அவங்க கைப்பாவையாக இருக்கணும். அதான் வந்து அந்த மத்திய அரசுகளுடைய நோக்கம். அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர்னால் வந்து கைக்கு அடக்கமாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு நோக்கம். அதே போல் இந்த திராவிட இயக்கம், இவங்களும் வந்து ரொம்ப ஓவராக போயிட்டாங்க. தனி கொடியெல்லாம் வந்து டிசைன் பண்ணிட்டார் கலைஞர். அதனால் என்னடா இதுன்னு பதச்சு போய் இப்படி வாத்தியாரை உருவாக்குறாங்க. உருவாக்கி கருணாநிதி ஒரு தீய சக்தி அப்படின்னு எம்ஜிஆர் வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். அப்போ வந்து இந்த மத்திய அரசின் ஒத்துழைப்பு, அதே போல் அந்த சர்க்காரியா கமிஷன், எமர்ஜென்சி, இப்படி இப்போ வந்து இந்த காலத்திலே பார்க்குறோம். இந்த 2G விஷயத்தில் எமர்ஜென்சி கிடையாது, ஆட்சியும் இருந்தது கையில், ஆனாலும் எல்லாம் வந்து ஒருதலை பட்ச பிரச்சாரங்கள். இழப்பு ஊழல் ரெண்டுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆனால் வந்து ஒரு இழப்பை வந்து ஊழலாக்கி குளிர் காஞ்சிட்டாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அந்த எமர்ஜென்சி காலத்தில் என்னெல்லாம் நடந்திருக்கும்னு உங்கள் கற்பனைக்கே விட்டுறேன். அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து திமுகவை தடை பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரொபோசல் வருது. அப்போ கூட வந்து கலைஞர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கட்சியை தடை பண்ணால் தடை பண்ணட்டும், அண்ணாவின் பெயரால் ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு இல்லையா, அதை பார்த்து ஆறுதல் அடைவோம் அப்படிங்கிறார். இங்கே வந்து என்னடான்னா, இந்த காலம், காலம்ங்கிறது வந்து அது தன்னுடைய அஜெண்டா படி அது போயிட்டுருக்கும். இப்போ அந்த காலத்தில் எம்ஜிஆரை இந்த அந்நிய செலாவணியை வச்சு நெருக்கி கட்சியிலேருந்து வெளியே கொண்டு வந்து இன்னொரு கட்சியை உருவாக்காமல் இருந்திருந்தா டிஎம்கே வர்சஸ் காங்கிரஸ் அது அப்படியே போயிருக்கும் கதை. என்னடான்னா தன்னறிவாலே மோசம், கெடுவான் கேடு நினைப்பான். அப்படி வந்து ஒரு இமிசை தான் இருந்தது, இவங்களாக பார்த்து இன்னொன்று உருவாக்கி விட்டாங்க. அதான் அதிமுக இருக்கட்டும். இப்போ எம்ஜிஆரை பற்றி சில யதார்த்தங்களை சொன்னால் ரத்தத்தின் ரத்தங்கள் கடுப்பாயிருவாங்க. ஆனாலும் எம்ஜிஆரை விட அம்மையார் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய மனுஷி. வாத்தியார்லாம் வந்து சரண்டர் ஆஃப் இந்தியா, அதாவது மத்திய அரசாங்கம் கொம்பை கையில் எடுத்தால் போதும், குரங்காட்டம்லாம் ஆடுவார் வாத்தியார். ஆனால் வந்து அம்மையார் அப்படி கிடையாது. அதுக்கு காரணம் அவர்களுடைய துணிச்சலா இல்லை வந்து மடமையா, அது வேற கதை. ஆனால் வந்து துணிவை பொறுத்தவரையில் எம்ஜிஆரை விட ஜெயலலிதா அம்மையார் வந்து பெட்டர். இப்போ எம்ஜிஆர் வந்து எந்த அளவுக்கு பயந்தாங்கொல்லின்னா, மொராஜி தேசாய் அங்கே பிரதமராக இருக்கார். இங்கே இவர் வந்து அவருக்கு கடிதம் எழுதுகிறார், நான் வந்து சினிமாவில் நடிக்கலான்னு இருக்கேன். மொராஜி தேசாய் வந்து அது உங்கள் விருப்பம் அப்படின்னு பதில் அனுப்புகிறார். உடனே வாத்தியார் வந்து அது உன் இஷ்டம் அப்படின்னு சொன்னப்பல ஃபீல் ஆகி அப்படியே பம்மிட்டார். அதான் வந்து வாத்தியாரோட கேரக்டர். அவரோட கம்பேர் பண்ணும்போது அம்மையார் எவ்வளவோ பெட்டர்.
அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து இந்த ஓபிஎஸ் அன்னைக்கு எப்படி வந்து வாத்தியாரை அப்படி தலையில் தட்டி தூக்குனாங்களோ அந்த மாதிரி இங்கே வந்து இந்த நத்தம் விஸ்வநாதன் சேகர் ரெட்டி இந்த கேஸை வச்சு தட்டி ஓபிஎஸை தூக்கிட்டாங்க. தூக்கி அந்த ஆள் வந்து 12 பேரை வச்சுக்கிட்டு சினிமா காட்டினாப்புல எவ்வளோ முக்கி பார்த்தோம், ஒன்றும் வேலைக்காகலை. அதுக்கப்புறம் தான் வந்து இபிஎஸ் வரார். இபிஎஸ்ஸை எங்கே அமுக்கணுமோ அங்கே அமுக்கிட்டாங்க. அது ஒரு பக்கம். இப்போ வந்து தினகரன், தினகரனை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு திமுக ஆதரவாளன் என்ற பார்வையிலையும் சொல்கிறேன், தினகரன் ஒன்றும் உத்தமம் கிடையாது. என்னென்னலாம் வந்து ஐச்சாட்டியம் பண்ணணுமோ எல்லாம் செய்த பார்ட்டி தான். ஆனால் அம்மையார் காலத்திலேயே, அம்மையார் ரெஜிம்லேயே வந்து அவருடைய பல்லெல்லாம் பிடுங்கிட்டாங்க. இப்போ வந்து 187 இடத்துல ரெய்டு விட்ட மோடிக்கு தினகரன் வீட்டில் விடுறது ஒரு கஷ்டமா? ஆனால் விடலை. ஏன்? அதை யோசனை பண்ணி பார்க்கணும். அதாவது தினகரன் வந்து இந்த ஆசிட்ல போட்ட ஒரு கோல்டு மாதிரி இருந்த அழுக்கு எல்லாம் போயிருச்சு. அவர் வந்து பர்ஃபெக்டாக காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கார். இப்போ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தினகரன் என்பவர் கட்சி இல்லை, சின்னம் இல்லை, கட்சி தலைமையகம் இல்லை, இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் என்னது மகாவல்லமை பொருந்திய மத்திய அரசு, மகா வல்லமை பொருந்திய மோடி இவர்களை எதிர்க்கிறார் என்றால் அப்போ என்ன அர்த்தம்? நான் வந்து ஒரு ஃபார்முலா சொல்லுவேன். என்னடானா, ஹீரோன்னா என்ன? என்னது ராதா கஜா துரக பதாதிகள் எல்லாம் இருக்கும்போது சீனா போடுறவன் ஹீரோ கிடையாது. எல்லாமே போயிட்டப்பவும் நிற்கிறவன் தான் ஹீரோ. அப்படி தினகரன் வந்து இந்த செகண்டு ஒரு தூது விட்டால் போதும், நான் ஆட்டத்திலே இல்லை அப்படின்னு ஒரு தூது விட்டால் போதும், ஃபைனாக லைஃப்பில் செட்டில் ஆயிடலாம். ஆனால் அந்த மனுஷன் வந்து ரிஸ்க் எடுக்கிறான். இப்போ இது வந்து ஒட்டுமொத்த தமிழக அரசியல் எதிர்காலத்துக்கும் நல்லது. ஏன்னு கேளுங்க. இப்போ வந்து இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாம் வந்து எப்படின்னா ஜீரோஸ், இவங்களுக்கு அந்த ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறது இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம் பேர் சொல்லும். அதுக்கப்புறம் வந்து பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கூட வந்து பேர் தெரியாது. அந்த மாதிரி கேஸ் இதெல்லாம். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த இரத்தத்தின் இரத்தங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் பின்னாடி நின்னால் அனாதிகளாக தான் தெரியணும். ஏன்னா இப்போ சின்னம் கிடைச்சாச்சு, இப்போ அடுத்து வந்து உள்ளாட்சி தேர்தல்கள் வரப்போகுது. உள்ளாட்சி தேர்தல்கள் வரும்போது 50-50 என்ன 50-50 அதுக்கும் இந்த மானங்கெட்ட ஓபிஎஸ் இபிஎஸ் மண்டையை ஆட்டுவானுவேன். அப்போ இவ்வளோ காலம் கொடியை சுமந்துக்கிட்டு திரிஞ்ச தொண்டனுக்கு என்ன கிடைக்கும்? குல்பி ஐஸ் தான் கிடைக்கும். ஒன்று அடுத்தது ஜெயிச்சிருவாங்களா? அதுவும் நடக்காத காரியம். ஏன்னா வந்து நான் வந்து எம்ஜிஆர் அம்மையார் ரெண்டு பேருக்கு இருக்கிற வித்தியாசத்தை சொன்னேன். எம்ஜிஆர் காலத்தில் இருந்து ஆட்சியில் இருந்தவங்கெல்லாம் வந்து நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து போய் ஆடி கிடப்பான். ஆனால் அம்மையார் காலத்தில் அரசியலுக்கு வந்தவன் ஒரு 50 இருப்பான். 50 வந்து பக்குவமான வயது, ஓரளவுக்கு சக்தியும் இருக்கும், ஓரளவுக்கு யுக்தியும் இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மத்திய அரசாங்கத்தின் மோடியின் கால்களில் விழுந்து கிடப்பதுங்கிறது வந்து அலர்ஜிட்டிக்காக இருக்கும். சரி, அதனால் ஏதாவது உபயோகம் இருக்கா? இப்போ அம்மையார் வந்து ஒரு நீண்ட ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்தாங்க. அதில் ஒன்றாச்சும் அந்த டாஸ்மாக் கடையை மூடினதை தவிர அது கூட மூடினதுக்கு பல மடங்கு அதிகமாக திறந்துட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் எத்தனை உறுதிமொழிகள் இருக்குது? இப்போ சும்மா ஒரு சாங்கியத்துக்காச்சும் பூசி மெழுகிறாப்பிளையாச்சும்
ஏதாச்சும் செய்தாங்களா? இல்லை. யோசனை பண்ணணும். இப்போ அரசியல்ங்கிறது வந்து தேர்தல், தேர்தலில் வாக்குகள் பெறணும்னா வெறும் காசு பணம் மட்டும் கொடுத்து ஓட்டை வாங்கிட முடியாது. இப்போ திமுக ஒன்றும் வந்து சுத்த சுயம் பிரகாச பரிசுத்தவான்கள் இல்லை, அவங்களும் காசு கொடுத்துருப்பாங்க. ஆனாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போட்டாங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆயா சொன்னதில் ஏதோ கொஞ்சமாச்சும் செய்துச்சு. இப்போ இந்த பக்கிங்க ஓட்டுன்னு போனால் ஓட்டு கிடைக்குமா? கிடைக்காது. ஒன்று. அடுத்தது, இப்போ ஒருவேளை நான் சொல்கிறாப்புல இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் வந்து இன்னமும் வந்து இந்த கட்டிலில் வந்து தொத்திக்கிட்டு இருக்கும் இந்த மோட்டுப்பூச்சியெல்லாம், அந்த மாதிரி இவங்க வந்து அதிகாரத்தை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்காங்க. அதிகாரம் இருக்கிற வரைக்கும் காலம் ஓடும், அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியாது. ஏற்கனவே சொன்னாப்புல பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கூட தெரியாது இவங்கள, அதான் இவங்க ரேஞ்சு. ஆனால் தினகரனை பொறுத்த வரைக்கும் அந்த தன்மானம், சுயமரியாதை, இது ரெண்டு இருக்குது. இது ரெண்டு போதும், இது வந்து போராட்டத்தை தரும், வாழ்க்கையில் வந்து போராட்டத்தை உருவாக்கும். ஆனால் போர் என்றால் வெற்றி தோல்வி சகஜம். தன்மானத்தோடு தோற்றால் தன்மானமாவது மிச்சம் இருக்கும். மானம் ஈனம் சூடு சுரணை எல்லாத்தையும் விட்டுட்டு தில்லி நவாபுங்க காலில் விழுந்து கிடந்து ஜெயித்தாலும் அது வந்து தற்கொலை தான், பிண வாழ்க்கை தான். இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இமேஜின் பண்ணுங்கள், இப்போ வந்து இந்த உள்ளாட்சி தேர்தல்கள் வருது, 50-50 பாஜகவும் இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் தலைமையில் இருக்கக்கூடிய அணியும் கூட்டு வச்சு போட்டிடுறாங்கன்னு வைங்க, அப்போ என்ன ஆகும்? நேத்திக்கு வரைக்கும் எங்கே இருந்தான்னு தெரியாத அனாமதேயங்கள், குடுமிகள், வேவிஸ், பாப்பூஸ் எல்லாம் வந்து உங்கள் பக்கத்தில் உக்காந்து உங்களுக்கு சமமாக கோலம் வச்ச பார்ப்பான். அதெல்லாம் உங்களால் சகிக்க முடியுமா? யோசனை பண்ணி பாருங்கள். இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இந்த ஓபிஎஸ்சி இபிஎஸ்சி ரெட்டலை எல்லாம் இருந்தும் டிடிவி தினகரன் கட்டாயம் செகண்ட் பிளேஸை பிடிப்பார். பிடிச்சாருன்னு வைங்க, ஓபிஎஸ் காலி, இபிஎஸ் காலி, ரெட்டலை காலி, ரெட்டலை வந்து தினகரன் பக்கம் வந்துடும். அதனால் எல்லாம் யோசனை பண்ணுங்க. அதாவது அரசியலுங்கிறது கட்சிக்கானது மட்டுமல்ல, அந்த மாநிலத்துக்குமானது. இப்போ வந்து நீங்கள் இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் பக்கம் நின்னா நீங்கள் வந்து பாஜக பக்கம் நிற்கிறீங்கன்னு அர்த்தம், மத்திய அரசு பக்கம் நிற்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் வந்து கேட்க ஆள் இருக்குது. ஏதோ கலைஞர் வந்து செயல்பட முடியாத ஒரு சூழலில் இருந்தாலும் அந்த திமுகவின் செயல் தலைவர் ஸ்டாலின் வந்து கேட்குறார், அது என்னாச்சு, இது என்னாச்சு, இது மாநில உரிமைகளை பறிக்கிறீங்க, இது கேட்குறாரு. கேட்க ஆள் இருக்குது, கேட்க ஆள் இருந்தே இதான் நிலமை. இதில் வந்து பாஜக 50-50 ஃபார்முலாவில் இந்த உள்ளாட்சி தேர்தல்கள் மூலமாக அதிகாரத்தில் வந்து உக்காந்தாங்கன்னு வைங்க, என்னாகும்? அதிமுகங்கிறது ஹிஸ்ட்ரியிலே இல்லாமல் போயிடும். இப்போ வரலாற்றில் இல்லாமல் போய்விடுவதை விட ஒரு 5 வருஷம் எதிர்கட்சியாக இருந்து அதுக்கப்புறம் ஆட்சி பிடிக்க முயற்சி பண்ணுறதுங்கிறது ஓரளவுக்கு புத்திசாலிகள் செய்யக்கூடிய வேலை. யோசனை பண்ணுங்கள். உங்கள் தன்மானம், உங்கள் சுயமரியாதை, அம்மையார் கட்டி காத்த அந்த அது என்ன சொல்கிறது, ஆணவம் கூட வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம், ஐ லைக் இட். ஆணவமாக இருந்தாலும் ஐ லைக் இட். இது வந்து முடிவு பண்ண வேண்டிய ஒரு காலம். இபிஎஸ் ஓபிஎஸ்ஆ டிடிவியா, டேக் யுவர் ஓன் டிசிஷன். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.